கால்ஃபருக்காக யாரும் வெயிட்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கால்ஃபர் வந்து உடனே ஒரு 3 மாதம் 4 மாதம் எக்ஸாம்ஸ் வச்சுருவானுங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வச்சவுடனே என்ன பிரச்சனைனா, நம்ம கால்ஃபர் வந்தோடனே படிச்சுக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வருஷ வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப பவராக இருப்பாங்க, அவங்க நிறையா மார்க் எடுப்பாங்க, அவங்களால முடியும். ஸோ 3 மாதத்தில் படித்து எடுக்க முடியுமானா, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து அந்த 8 மணி நேரம் படிக்கணும். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து இளவரசன். நான் வந்து ஸ்டேட் ரேங்க் 6th வாங்கியிருக்கேன். நடந்த குரூப் 4ல ஸ்டேட் ரேங்க் 6th வாங்கியிருக்கேன். அடுத்த குரூப் 4 வரப்போகுது. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அது மாதிரி நிறையா தாட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறையா தாட் இருக்கும், எழுதலாமா வேணாமா. ஸோ அப்படின்னு இருக்கக்குள்ளே உனக்கு என்ன பிரச்சனைனா, பாஸ் பண்ண முடியுமான ஒரு தாட் இருக்கக்குள்ள என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும் நம்பணும் ஃபஸ்ட்டு, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஸோ அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அதனால் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும், ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண முடியும்னு நம்ம நம்பணும். ஸோ அதில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நம்மளால் மார்க் எடுக்க முடியாது, நம்ம ரொம்ப கம்மி மார்க் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா தாட் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த நெகட்டிவ்லாம் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் மட்டும் கவனிக்கணும். பாசிட்டிவாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும்னு நினச்சி அதில் வந்து ஃபுல் டெடிக்கேட்லாம் வந்து பண்ணணும். எப்பயுமே நம்ம என்ன படிக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஈஸியாக டிஎன்பிசியில் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும், ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. டிசிப்ளின் தான் வந்து எதுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான் முக்கியம், ஒரு குவாலிட்டினா அதுதான். ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு, அதாவது எப்படின்னா ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஒரே டைமில் வந்து பயங்கரமாக படிப்பாங்க, ஒரு நாள்லேயே ஒரு 2-3 லெசன் நல்லா படிச்சுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2வது நாள் 3வது நாள் படிக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் இருக்காங்க எப்படின்னா அவங்களால ஒரு நாளைக்கே ஒரு 4 பேஜ் தான் படிக்க முடியும். ஸோ அவங்க வந்து அந்த 4 பேஜ் படிக்கிறது நல்லா தரவாக படிச்சுக்குவாங்க. அதை வந்து இந்த 4 பேஜ் டெய்லிக்கு 4-4 பேஜாக போயிட்டுருக்கணும். அது மாதிரி போயிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஒரு நாள் படிச்சுட்டு 4 நாள் படிக்காமல் வர்றது தப்பு, ரொம்ப தப்பு. அதனால் என்ன பண்ணணுன்னா கன்சிஸ்டன்சி, அதுதான் வந்து சக்ஸஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயமே கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்ஸாக யார் வந்து விடாமுயற்சியாக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து நிற்க முடியும். ஸோ அதனால் இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து அந்த 8 மணி நேரம் படிக்கிறோன்னா அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ வந்து ஒரு நாள் 10 மணி நேரம் படிச்சுட்டு இன்னொரு நாள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் அது மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணுறதுனா ஸ்டடி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சில க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா பார்க்கலாம். இல்லை கரண்ட் அஃபேர் நம்ம வந்து மொபைலில் தான் பார்க்கணும். நியூஸ் பேப்பர் கிடைக்கிறவங்க இவ்வளோ பார்ப்பாங்க, இல்லைன்னா இல்லாதவங்க மொபைலில் தான் பார்க்கணும், அவங்க அது மாதிரி தான் பார்க்கணும். அதனால் புக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுதான் உங்களுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு விஷயம். அதுதான் ஃபஸ்ட்டு அதை ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட சிலபஸ் வந்து பார்ட் பார்ட்டாக பிரித்து என்னென்ன சிலபஸ் எங்கெங்கே படிக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்களோட ஸ்டடி மெத்தடு, அதாவது இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ படிக்கணும், அது மாதிரி தனியாக பிரித்து வச்சுக்கணும். ஒரு சிலபஸ் இந்த சிலபஸ் தான் இப்போ யூனிட் 8ஆ, ஸோ இந்த யூனிட் 8க்கு இத்தனை நாள், ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ டாபிக் படிக்கணும், அடுத்த நாள் இவ்வளோ டாபிக் படிக்கணும், இந்த மாதிரி டாபிக் பிரிச்சுட்டே வந்து கடைசியில் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் டைமில் ஒரு 2 யூனிட் படிக்கிறீங்களா, 2 யூனிட் படிக்கிறாங்கன்னா இப்போ 2 வாரம் கழிச்சு அந்த 2 யூனிட்டையும் ரிவிஷன் பண்ணணும் நீங்கள். அது மாதிரி அடுத்த 2 வாரத்துக்கு 2 யூனிட் படிக்கணும். ஸோ அது மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் அது ரிவிஷன் பண்ணணும். அது மாதிரி 2 வாரத்துக்கு ஒவ்வொன்றா பிரித்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஓவராலாக ஃபஸ்ட்டு ஒரு பாதி ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படி பண்ணோம், அப்புறம் கடைசியில் இன்னொரு ரிவிஷன் பண்ணோம். ஸோ அது மாதிரி கடைசியில் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும், அது முன்னாடியே பிரித்து வச்சு படிச்சிடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக் மெத்தட். இது இருந்தால் பாஸ் பண்ணிடலாம், வீட்டிலேருந்தே படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அதுக்கான கைடன்ஸ் மட்டும் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிக்கணும், ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க, அதாவது படிச்சுட்டு இருக்கிறவங்க, இதுக்கு தனியாக ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து டைரெக்டாக போய்ட்டோ அல்லது அவங்க ஃபோன் மூலமா காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ அவங்க என்னென்ன ஐடியா கொடுக்குறாங்களோ அதே பண்ணலாம். ஸ்கூல் புக்ஸே போதும், அதை படித்தாவே பாஸ் பண்ணலாம். கால்ஃபருக்காக யாரும் வெயிட்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கால்ஃபர் வந்து உடனே ஒரு 3 மாதம் 4 மாதம் எக்ஸாம்ஸ் வச்சுருவானுங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வச்சவுடனே என்ன பிரச்சனைனா, நம்ம கால்ஃபர் வந்தோடனே படிச்சுக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வருஷ வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப
பவராக இருப்பாங்க, அவங்க நிறைய மார்க் எடுப்பாங்க, அவங்களால முடியும். நான் 3 மாதத்தில் படித்து எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது, ஏன்னா காம்படிஷன் இப்போ வர வர ஹெவியாகிட்டே போகுது. அதனால் என்ன பண்ணணுன்னா கால் ஃபேர்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு யூனிட்டாக வந்து ஃபஸ்ட்லேருந்தே முடிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்லேருந்தே முடிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம லாஸ்ட் டைமில் கால் ஃபேர் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போட்டு நம்ம எஃபெக்ட் போட்டு படித்து பாஸ் பண்ண முடியும். கால் ஃபேருக்காக யார் வெயிட் பண்ணக்கூடாது, கால் ஃபேருக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடணும். யூடியூப்பாக இருந்தாலும் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் நம்பக்கூடாது, அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சு அவங்கள நம்பக்கூடாது. ஸோ ஏதாவது அவங்கள்ட்டருந்து ஒரு டெஸ்ட் பேஜே அது மாதிரி போடலாம், ஒரு யூடியூப்புன்னு இல்லை டெலகிராமில் நிறைய பேர் போகிறாங்க, ஒரு 500, 600, 900 இதுலேயே ஃபீஸ்லேயே நிறைய பேர் போடுறாங்க. கம்மி ஃபீஸில் நல்ல குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ஹெவியாக கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது அதிக அமௌண்ட்டில் பேட்ச் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம வீட்டில் அந்த அமௌண்ட்டெலாம் தருவாங்களா முதல்ல? ஸோ இது மாதிரி நிறையா நம்மளும் யோசிக்கணும். ஸோ நமக்கு எது பெனிஃபிட்டாக நமக்கு எது ஓகேவாக இருக்கோ அதுமாரி இப்போ நிறைய இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் டைமில் போய்ட்டு ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ அது ரிவிஷன் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ அது அவங்க வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம், அவங்க வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறையா எப்படின்னா ஒரு சம்மு மேக்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து அதில் எல்லா மெத்தடும் போட்டு பார்க்கணும், அவங்க ஒரு 5-6 மெத்தட் மட்டும் சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் அதில் வந்து ஒரு 30 மெத்தடுக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம அந்த 5 மெத்தடு பார்த்துட்டு நம்ம அந்த சிலபஸையும் முடிச்சிட்டோம், அந்த யூனிட்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்பக்கூடாது இல்லையா? ஸோ இன்னும் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் நிறையா இது சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். யூடியூப் இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து நிறையா ஸ்டடி பிளான் வந்து அந்த எக்ஸாம் டைமில் தான் போடுவாங்க, அதுக்கு மேலே அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க. எக்ஸாம் நெருங்கக்குள்ளே அவங்க ஒரு ஸ்டடி பிளான் போடுவாங்க, அவங்க வந்து இன்றைக்கி இது படிக்கணும், அடுத்த நாள் இது படிக்கணும், அது மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்டடி பிளான் போடுவாங்க. நீ அவங்க சொல்கிறத நம்பக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம எதில் வீக்கு, நம்ம எதை எதை விட்டுருக்கோம் நமக்கு தான் தெரியும். ஸோ அவங்கபடி அவங்க ஸ்டடி பிளான் படி போகிறாங்கன்னா அதை நம்ப தேவையில்லை. உங்களுக்கு எது எது வீக்காக இருக்கீங்களோ ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிங்க. ஸோ வீக்காக இருக்கிறத முடிங்க, புதுசாக எதாவது படிக்கணும்னா லாஸ்ட் டைம் படிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி படிச்சுக்கணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நியூஸு நிறையா சொல்லுவாங்க, அது லாஸ்ட் எக்ஸாம் நெருங்கக்குள்ள நிறையா எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற நியூஸே நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா நியூஸ் நீங்கள் படித்து எப்படி நீங்கள் இருக்கிறத விட்டு எதுக்கு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது? ஸோ அதை மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற நோட்ஸு நம்ம எடுத்தது நம்ம என்ன ஸ்டடி பண்ணியிருக்கோமோ அதை தான் படிக்கணும். கடைசி டைம்லாம் ஒரு இன்ஸ்டியூட்டோட அவங்களோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறது எப்படின்றது ஒரு நமக்கு செட் ஆகாது. புதுசான விஷயங்கள் படிப்போம், பழசான விஷயங்கள் நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ புதுசான விஷயங்கள், அதனால் நம்ம லாஸ்ட் டைமில் புதுசான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அதேமாதிரி அவங்களோட வீடியோஸ் பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. ஸோ அது வந்து எக்ஸாம் டைமு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ட பேத்துக்கு நீங்கள் அது மாதிரி பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வேணால் மேபி பார்த்துக்கலாம், உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா எடுக்க வேணாம். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான ரோலை தான் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அது மாதிரி பாசிட்டிவாக கொடுக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளோட ஸ்டடி பிளான் நம்மள்தான் அதை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம அடுத்தவங்களோட ஃபாலோவோ பண்ணக்கூடாது, அடுத்தவோட ஸ்டடி பிளானோ அதே நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு என்ன வருமோ நம்ம பண்ணணும், வராதது நம்ம பண்ணக்கூடாது. குறுக்கு வழின்றதே ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் பேச பொறுத்தவரை எங்கள் எது குறுக்கு வழி, நம்ம படிக்கிறது நமக்கு எது கரெக்டோ அதை தான் படிக்க முடியணும்னு. குறுக்கு வழி அப்படின்னு டிஎன்பிசியில் எதுவும் இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஷார்ட்கட்ஸ் ஒன்று வைக்கலாம், படிக்கக்குள்ளே ஷார்ட்கட்ஸ் வைக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ 2011லேயும் 2022லேயும் 2021லேயும் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ 2011 க்வெஸ்சன் எடுத்து பாருங்கள், எவ்வளோ ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க, அது ரொம்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவே 2021ல் பார்த்தீங்கன்னா அப்டேட் டிஎன்பிசி வந்து வருஷம் வருஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு வருஷம் ஸ்கூல் புக் மட்டும் கேட்குறோம், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்கு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வருஷத்தில் சிறப்பு தமிழ் மாதிரி ஒரு சில க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ இன்னும் வருஷம் போக 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 வந்து காம்படிஷன் ஹெவியாகிறதுனால டெக்னாலஜியும் வளர்கிறதுனால ஸோ க்வெஸ்சன் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் வருஷம் வருஷம். அதனால் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு புக் எடுக்கிறோம். ஸோ புக் எடுக்கக்குள்ளே என்னென்னா நம்ம படிக்கிறோம், படிக்கக்குள்ளே போர் அடிக்குது, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்ப்போம். ஸோ யூடியூப் சேனலில் அவங்களும் சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்காது, அவங்க வந்து அவங்க ஸ்டைலில் சொல்லி தருவாங்க, அது நமக்கு செட் ஆகாது. நம்ம ஸ்டைல் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்.